வணக்கம் நேயர்களே, இது உங்கள் அபிமான சக்தி மசாலா சுவையோ சுவை. டிவியில் வர ஒவ்வொரு நிகழ்ச்சியுமே வெவ்வேறு வயசுக்காரங்களுக்கு ரொம்ப பிடிச்சதாக இருக்கும். ஆனால் நாம் சாப்பாட்டை பற்றி பேசுறதுனால இந்த நிகழ்ச்சி எல்லா வயசுக்காரங்களுக்குமே ரொம்ப பிடிக்கும். நிகழ்ச்சிக்கு போகலாமா? மசாலா சுவையோ சுவை நிகழ்ச்சியில் முதல் பகுதி கிராமத்து விருந்து. நகர சூழலில் வளர்ந்து வர இன்றைய தலைமுறைக்கு அவங்க முன்னோர்கள் என்ன மாதிரி சாப்பாடு சாப்பிட்டு வளர்ந்தாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்படியே தெரிஞ்சுக்கிட்டாலும் அதை இப்போ சமைக்கலாம்னு ஆசைப்பட்டா சொல்லித்தரத்துக்கு ஆள் இல்லை. ஆனால் நம்ம மறந்து போன இந்த சமையலை மண்மனம் மாறாமல் பாடிக்கிட்டே சொல்லித்தர வராங்க நம்ம பாட்டி பறவை முனியம்மா. இதோ கிராமத்து விருந்து. இப்போ முதல்ல வந்து நம்ம எண்ணெய் ஊற்றிக்கிறோம். இது வந்து பட்டை, இது கிராம்பு, பச்சை மிளகாய், இது சோம்பு. லேசாக அப்படியே நைய நெருங்க தட்டி எழுதி வச்சுக்கணும். இது வெங்காயம், இஞ்சி பூண்டு, கருவேப்பிலை, தக்காளி பழம், இது வந்து மஞ்சத்தூள், இது இறால், இந்த வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளி, இந்த பட்டை, கிராம்பு இதெல்லாம் போட்டு கொஞ்சம் நல்லா வேக விட்டுறணும். வேக விட்டு இப்போ இந்த இறாலை போட்டிருக்கோம். இது வந்து கோதுமை மாவு, இந்த ரசம் கொஞ்சம் திக்காக இருக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த கோதுமை மாவு போட்டோம். இப்போ நிறையா போட்டால் ரொம்ப குழகுழன்னு வரும். கொஞ்சம் ஓரளவில் போட்டுக்கிட்டோம்னு சொன்னால் ரொம்ப குழகுழனு வராமல் கொஞ்சம் தண்ணியாகவே. இறால் ரசம் தானே. இது வந்து மிளகு பொடி, நம்ம பச்சை தண்ணி ஊற்றுறத விட அரிசிகள் உண கல்வி தண்ணின்னா நல்லது. இது அரிசிகள் வந்து கல்வி தண்ணி. தேவையான அளவு உப்பு, ரசம் போன கண்ணாடி போல உன் மனசு இருக்க வேணாம், ரசம் போன கண்ணாடி போல உன் மனசு இருக்க வேணாம், சமரசமும் ஆகிடலாம், சந்தோஷமா வாழ்ந்திடலாம், சமரசமும் ஆகிடலாம், சந்தோஷமா வாழ்ந்திடலாம். இராரசம் செஞ்சு நானும் மணக்க மணக்க வச்சிருக்கேன், இராரசம் செஞ்சு நானும் மணக்க மணக்க வச்சிருக்கேன், காணல் நீராட்டம் உன் மனசு இருக்கவே
வேணா காணல் நீராட்டம் உன் மனசு இருக்க வேணா காட்டாத்து வெள்ளம் போல பாஞ்சு நீங்க வாங்க மாமா காட்டாத்து வெள்ளம் போல பாஞ்சு நீங்க வாங்க மாமா இந்த இறால் ரசம் சாப்பிட அப்படியே காட்டாத்து வெள்ளம் போல எங்க மச்சான் பறந்து வர்றாரு ஆஹா இந்த ரசம் சாப்பிட்டாலே உங்களுக்கு இன்னும் எப்படி இருக்கு தெரியுமா அப்படியே ருசி மணக்குது மேலுக்கு ரொம்ப நல்லது நல்ல ருசியா மணக்க மணக்க ஆஹா என்ன ரசத்தை இந்த அம்மா கொதிக்க விட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு எல்லாரும் நினைக்கிறீங்க இந்த இறால் ரசம் கொதிக்கணும் பாருங்க இது வந்து எலுமிச்சம்பழம் லேசா அந்த புளிப்புக்காக வண்டி இந்த எலுமிச்சம்பழம் இது வந்து கொத்தமல்லி தழை இறால் ரசத்தை சாப்பிட்டு பார்த்துட்டு அப்புறம் சொல்லுங்கள் இந்த வாரம் கிராமத்து விருந்தில் இந்த இறால் ரசம் வச்சு உங்களுக்கெல்லாம் மணக்க மணக்க விருந்து வச்சாச்சு அடுத்த வைந்துக்கு சக்தி மசாலா சுவையோ சுவை நிகழ்ச்சியில் அடுத்த பகுதி மைக்ரோவேவ் குக்கிங் வளர்ந்து வர இந்த எலக்ட்ரானிக்ஸ் உலகத்தில் நம்ம சமையலறை கூட நவீனமாகிக்கிட்டே வருது அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில் சில வருடங்களுக்கு முன்னாலேயே நம்ம சமையலறையில் நுழைஞ்ச ஒரு சாதனம் தான் மைக்ரோவேவ் அவன் மைக்ரோவேவ் அவன் வச்சு என்னெல்லாம் சமைக்கலாம் அப்படிங்கிறது நமக்கு கொஞ்சம் தெரிஞ்சிருந்தாலும் மைக்ரோவேவ் அவன் வச்சு இதெல்லாம் கூட சமைக்கலாமா அப்படின்னு ஆச்சரியப்படுற அளவுக்கு ஒவ்வொரு வாரமும் புதுசு புதுசாக சமையல் குறிப்பை தான் இந்த பகுதியில் பார்க்க போகிறோம் இது மைக்ரோவேவ் குக்கிங் இந்த வாரம் மைக்ரோவேவ் குக்கிங்கில் வந்து நம்ம ஒரு ஃப்ரைட் ரைஸ் ஒன்று பார்க்க போகிறோம் இது வந்து சோயா வச்சு ஒரு ஃப்ரைட் ரைஸு அண்ட் அதுவும் ஸ்பெஷலாக உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப கலர்ஃபுல்லாகவும் இருக்கும் அது அண்ட் சோயா சங்க்ஸ் வச்சும் பண்ண போகிறோம் ஸோ இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துருங்க எண்ணெய் மிளகு தூள் இஞ்சி பூண்டு விழுது கொடமிளகா ரைஸ் சோயா சங்க்ஸ் உப்பு ஸோ இப்போ இதில் வந்து முதல்ல நம்ம இந்த சோயா சங்க்ஸை பாயில் பண்ணிக்கணும் இது வந்து நீங்கள் வீட்டில் பெரிய சங்க்ஸ் தான் இருந்ததுன்னா நீங்கள் இந்த ஃப்ரைட் ரைஸுக்கு தகுந்தபடிக்கு கொஞ்சம் சின்ன சங்க்ஸாக கூட அதை வெட்டிக்கலாம் அதை ஸோ இது வந்து ஜஸ்ட் ஒரு 2 minutes வச்சிடலாம் நல்லா பாயில் ஆயிரும் அது இந்த சோயா சங்க்ஸில் வந்து என்ன இன்னொன்றுனாக்க அது வந்து உங்களுக்கு ஒரு எமர்ஜென்சி வந்து ஒரு பர்டிகுலர் வெஜிடபிள் இல்லை அப்படின்னாக்க வந்து இதை ஈஸியாக நீங்கள் எல்லாத்துலேயுமே அதை சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம் ஸோ அந்த மாதிரி வந்து சோயா சங்க்ஸ் வந்து மல்டிவேரியஸ் இன்க்ரீடியண்ட்டாக அதை யூஸ் பண்ணிக்கலாம் அதை அண்ட் குக்கிங்கும் வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள் ஜஸ்ட் வந்து கொஞ்சம் அப்படியே வாட்டரில் அதை என்னென்னு பாயில் பண்ணி வச்சுட்டு அப்படியே அதை வடிகட்டி எடுத்துடலாம் அதை எடுத்தோன்னா உங்களுக்கு அது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் அண்ட் இதில் வந்து இன்னொன்று இன்னும் கொஞ்சம் நல்லா கலர்ஃபுல் ஆக்குறதுக்கு வந்து இதை வந்து ஒரு மிக்சர் ஆஃப் கொடமிளகா போட்டிருக்கோம் அதாவது கொடமிளகாவில் வந்து சிவப்பு எடுத்திருக்கோம் சிவப்பு கொடமிளகா இருக்குது அட் த சேம் டைம் மஞ்சள் கொடமிளகாவும் இருக்கும் ஸோ உங்கள் ஃப்ரைட் ரைஸ் வந்து ஒரு மல்டி கலராக ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் அது இப்போ வந்து நம்ம இப்போ எடுத்துருக்கிற ரைஸ் வந்து பாஸ்மதி ரைஸு ஸோ இப்போ அதை வந்து நீங்கள் ஒரு கப் பாஸ்மதி எடுத்திங்கன்னா ஒரு டபுள் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் எடுத்து அதை வந்து 20 minutes மைக்ரோவேவ் வச்சிங்கனாக்கா இந்த மாதிரி ஆயிரும் அண்ட் இன்கேஸ் நீங்கள் வந்து லேட்டரான் வந்து ரொம்ப ரப்பரியாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கனாக்கா வந்து கொஞ்சம் ஆறுனதுக்கு பிறகு நீங்கள் அந்த டைத்தில் அதை கொஞ்சம் நேரம் இன்னும் கொஞ்சம் லைட்டாக தண்ணி தெளித்து அதை நீங்கள் மைக்ரோவேவ் வச்சிங்கன்னா திருப்பி ரொம்ப ரொம்ப நல்லா பொலபலான்னு ஆயிரும் அது ஸோ அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துங்க இப்போ வந்து நம்ம ஆல்ரெடி மைக்ரோவேவில் வச்சு ஒரு 20 minutes வச்சு அதை குக் பண்ணி இதை எடுத்துருக்கோம் அது ஸோ இப்போ இதை பார்த்தீங்கன்னா இது நல்லா குக் ஆயிடுச்சு ஸோ இதை அப்படியே நம்ம செய்யும்போது இதை எடுத்து ஆட் பண்ணிக்கலாம் அதை இப்போது இந்த ஃப்ரைட் ரைஸுக்கு வந்து ஆயில் போட்டுக்கலாம் ஒரு 2 teaspoons ஆயில் இருக்கு இதில் வந்து இஞ்சி பூண்டு விழுது அதோட அந்த கொடமிளகாவையும் ஆட் பண்ணிடலாம் ஸோ இது கொஞ்சம் வந்து ஒரு ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம உப்பும் மிளகு தூளும் நம்ம இதில் ஆட் பண்ணிடலாம் ஸோ இப்போ இதை பார்த்தீங்கனாலுமே நான் வந்து இந்த ஆயிலில் வந்து இந்த பூண்டு நல்லா ஸ்மியர் பண்ணிவிட்டு அதை வந்து திருப்பியும் கொடமிளகா மேலே நம்ம ஸ்மியர் பண்ணியிருக்கோம் ஸோ இப்போ வந்து 2 minutes வச்சாச்சு அண்ட் அகெயின் வந்து இப்போ நம்ம ரொட்டீனாக இப்போ நிறைய மைக்ரோவேவ் குக்கிங்கில் வந்து நீங்கள் என்ன
முக்கியமாக நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணணுன்னாக்க இது வந்து டைம் பேஸ்ட் குக்கிங் தான் அது. ஸோ இப்போ வந்து இந்த ஊறின சோயா சங்க்ஸை இதில் எடுத்துடலாம். இப்போ வந்து இந்த மாதிரி சைஸ் நம்ம சோயா சங்க்ஸ் மார்க்கெட்டில் கிடச்சா நீங்கள் வாங்கிக்கோங்க. ஏன்னா இது வந்து டக்குன்னு உங்களுக்கு பார்க்குறதுக்கு சன்னா மாதிரியே இருக்கும். அண்ட் அப்படி இல்லை உங்கள்கிட்ட பெரிய சங்க்ஸ் தான் இருந்ததுன்னா நோ ப்ராப்ளம், அதை பாயில் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பொடியாக ஒரு நாளாக வெட்டிக்கோங்க. இதை இப்போ வந்து சோயா வந்து உங்களுக்கு இது ஃபுல் ஆஃப் ப்ரோட்டீன், இது உங்களுக்கு நிறைய இப்போ இது மார்க்கெட்டில் வருது. அண்ட் ஆல்சோ வந்து இந்த மாதிரி பல வித ஷேப்ஸ்லேயும் வருது. அண்ட் ஆக்சுவலாக இது வந்து சோயா பீன்ஸ்லேருந்து வந்து அந்த இருக்கிற ஃபைபரை ஃபுல்லாக இந்த மாதிரி ஒரு மெக்கனைஸ் பண்ணி இப்போ நம்மளுக்கு எப்படி கார்ன்ஃப்ளேக்ஸ் வருது இல்லையா, ஸோ அதே மாதிரி வந்து இந்த சோயாவோட ஃபேட்டை முழுக்க நீக்கிட்டு அந்த ஃபேட் வந்து சோயாபீன் ஆயில் ஆயிடுது. ஸோ அந்த சக்கையில் இருக்கிற நியூட்ரிஷன் ஃபுல்லாக வந்து இந்த ஃபுல்லாக ஃபைபர் கண்டென்ட்டை வந்து இந்த மாதிரி நம்மளுக்கு சங்க்ஸாக நம்மளுக்கு அதை மெக்கனைஸ் பண்ணி அது வருது. ஸோ இப்போ இதை பார்த்துடலாம். இது பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கு. அண்ட் மைக்ரோவேவில் நான் அடிக்கடி சொல்கிற மாதிரி உங்களுக்கு அந்த கலர் ரீட்டைனர் தான் வந்து உங்களுக்கு அந்த குக்கிங்க்கு வந்து உங்களுக்கு ரொம்ப நல்ல ஒரு எஃபெக்ட் கொடுக்கும் அது. அண்ட் இந்த சோயா சங்க்ஸ் இதில் ஆட் பண்ணிடலாம். இப்போ வந்து இதெல்லாம் நம்ம பாயில் பண்ணும்போது உப்பு போடலை, ஸோ அதனால் வந்து அதுக்கு காம்பன்சேட் பண்ணுற மாதிரி இதில் உப்பு ஆட் பண்ணிடலாம் நம்ம. அண்ட் மிளகும் ஆட் பண்ணிடலாம். ஏன்னா இதில் காரத்துக்கு வேறு எதுவும் இல்லை. இப்போ கொடமிளகாவும் இருக்கிறதுனால நம்ம இதுலேயே பச்சை மிளகாவை ஆட் பண்ணோன்னாக்க உங்களுக்கு வந்து ரொம்ப இது நிறைய பேர் வந்து தெரியாமல் பச்சை மிளகாவை கடிச்சிடுவாங்க கொடமிளகான்னு நினச்சிட்டு. ஸோ அதனால் வந்து அதை அவாய்ட் பண்ணிடுறோம். அண்ட் இன்னொன்று வந்து இந்த மாதிரி ஃப்ரைட் ரைஸ் நம்ம எப்போதுமே பண்ணும்போது இதில் வந்து எல்லா இந்த வெஜிடபிள் இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே வந்து ஒரே ஷேப்பாக இருந்ததுனாக்கா ரொம்ப நல்லாவும் இருக்கும் அது. ஸோ அதனால் வந்து நம்ம இப்போ அடுத்த ஸ்டேஜாக வந்து நம்ம இந்த பாஸ்மதி ரைஸை இதோட ஆட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இப்போ வந்து இது எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். நல்லா பிளெண்டடாக நல்லா யூனிஃபார்ம் ஆயிடுச்சுது. ஸோ இப்போ வந்து இப்போ இதை பார்த்தீங்கன்னா இந்த சோயாக்குள்ளே இருந்த வாட்டர் வந்து லேசாக வந்திருக்கு, அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ வந்து இந்த ரைஸோட சேர்ந்து நம்ம பண்ணும்போது நல்லா சாஃப்டாக நல்லா ஸ்மூத்தாக ஆகும் அது. இதை அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸோ பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப ரொம்ப கலர்ஃபுல்லாகவும் இருக்குது, ரொம்ப நல்லா அட்ராக்டிவாகவும் இருக்குது. ஸோ இதை வந்து இன்னொரு 1 மினிட் வச்சிட்டோம்னாக்கா நல்லா ஃபுல் பிளெண்டிங் ஆயிரும் அது. இப்போ வந்து இந்த பர்டிகுலர் டிஷ்ஷுக்கு வந்து நம்ம ஆலிவ் ஆயில் யூஸ் பண்ணியிருக்கோம், அதோட ஒரு ரொம்ப ரொம்ப டிஸ்டிங்க்ட் ஃப்ளேவர் இருக்கும். ஸோ அதனால் வந்து நீங்கள் ஆலிவ் ஆயிலும் யூஸ் பண்ணலாம். பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு ஆலிவ் ஆயிலில் வந்து உங்களுக்கு அந்த நியூட்ரிஷன் ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஆல்சோ நீங்கள் வந்து ஈவன் ஃப்ரெஷ் ஆலிவ் ஆயில் வந்து இப்போ நான் நிறைய வந்து சலாட் ஆயிலாக தானே யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு பதிலாக வந்து ஈவன் லாஸ்ட்டில் கூட நீங்கள் குக்கிங்க்கு வந்து இஃப் கம்ஃபர்டபுளாக இல்லை நீங்கள் ஆலிவ் ஆயிலோட அப்படின்னாக்க வந்து நீங்கள் இந்த லாஸ்ட்டில் வந்து அதை தாளிக்கும் போது லேசாக ஒரு ஸ்பூன் ஆலிவ் ஆயில் போட்டு அதை மிக்ஸ் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு அந்த ஸ்மெல் ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ கட்டாயம் செஞ்சு பாருங்கள் அதை. இப்போ வந்து ரெடி ஆயிடுச்சுது. ரொம்ப ரொம்ப கலர்ஃபுல் சோயா ஃப்ரைட் ரைஸ் உங்களுக்கு தயாராகிடுச்சு. கட்டாயம் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு எழுதி அனுப்புங்க. இதே மாதிரி நுண்டு அப்படிங்கிறது நம்ம முன்னோடி சித்தர்கள் சொல்லியிருக்கிற விஷயம். நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் எந்த மாதிரி உணவு வகைகளை சேர்த்துக்கணும், எந்த மாதிரி உணவு வகைகளை தவிர்க்கணும் அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சுட்டாலே பெரும்பாலான நோய்கள் நம்ம கிட்டேயே வராதுங்க. அதுக்காக பத்திய சாப்பாடு சாப்பிடணும்னு அவசியம் இல்லை. உடல் ஆரோக்கியத்திற்கு ஏற்ற மாதிரி அதே நேரத்தில் வாய்க்கும் ருசியாக இருக்கிற மாதிரி நிறைய சமையல் குறிப்புகளை சொல்கிறது தான் இந்த பகுதி. இன்றைக்கு இந்த மாதிரி சூப்பரான ஒரு சமையல் குறிப்பை சொல்ல போகிறாங்க டயட்டீஷியன் அம்பிகா சேகர். இதோ ஆரோக்கிய சமையல். வணக்கம். இந்த வார ஆரோக்கிய சமையலை நான் உங்களுக்கு செஞ்சு கட்ட போகிறது ஸ்டஃப்டு காக்ரா. காக்ராங்கிறது வந்து நம்ம கோதுமையில் செய்கிற ஒரு ட்ரையான ரெசிபி, ட்ரை சப்பாத்திஸ் மாதிரி சொல்லலாம். இது வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி கூட வச்சுக்கலாம். ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு நம்ம 1 வீக்குக்கு அந்த மாதிரி டெய்லி சாப்பிடலாம். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ
முதல்ல நம்ம இந்த மசாலா ரெடி பண்ணிப்போம். ஜஸ்ட் 1 டீஸ்பூன் ஆயில், இந்த நறுக்கி வச்சிருக்க இஞ்சி போட்டுக்கலாம், அது கூட பொடியா நறுக்கியிருக்க வெங்காயம், இந்த இந்த இருக்கிற தேவையான உப்பு நான் இதிலே போட்டுடுறேன். ஏன்னா கல் உப்புங்கிறதால கொஞ்சம் நேரம் கரையணும். இது வந்து ட்ரை மசாலாவாக இருக்கணும், அப்போ தான் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணுறதுக்கு வந்து நல்லாயிருக்கும். அதனால் ட்ரையாக பண்ணுறேன். இது வதங்கிறதுக்குள்ளே ஒரு ஸ்பூன் தனியா வந்து நான் பொடி பண்ணிக்கிறேன். இது வந்து நம்ம அந்த கச்சோரி டேஸ்ட் இருக்கும். தனியா பவுடராக போட்டால் இது வந்து இந்த அந்தளவுக்கு டேஸ்ட் வராது. இது வந்து தனியா வந்து நம்ம பொடி பண்ணி இதோட ஆட் பண்ணணும். இந்த தனியா போட்டு வறுக்கும் போதே இது வந்து நல்ல வாசனையாக இருக்கும். இது கூட வந்து கொஞ்சம் கடலை மாவு. கூட கொஞ்சம் கரம் மசாலா, அ பிஞ்ச் சில்லி பவுடர் காரத்துக்கு, இது வந்து லெமன் சால்ட். நம்ம வந்து எலுமிச்சம்பழம் போடலாம், லெமன் சால்ட் இல்லாதவங்க எலுமிச்சம்பழம் போட்டுங்க. ஆனால் என்னென்னா இது ஒரு ஒரு மாதிரி ட்ரை பவுடராக நமக்கு வேணுங்கிறதுனால நான் வந்து எலுமிச்சம்பழம் போட்டால் இதை ஒட்டிடும், அதனால் அது போடல. இந்த மிளகாத்தூளோட வாசனை போயிட்டு இந்த வெங்காயம் கடலைமாவு எல்லாம் ஒன்றும் சேர்ந்துடும். இந்த பதத்தில் இதை ஆஃப் பண்ணிடணும். இந்த மசாலா இப்போ ரெடி ஆயிடுச்சு. அதை வந்து நம்ம இந்த சப்பாத்திக்குள்ளே ஸ்டப் பண்ண போகிறோம். நம்ம ஏற்கனவே பிசைஞ்சு வச்சுருக்கோம் இந்த சப்பாத்தி மாவு உப்பு போட்டு. இதை வந்து கொஞ்சம் நல்லா தட்டிட்டு அதுக்குள்ளே இந்த மசாலாவை நம்ம ஸ்டப் பண்ணிக்கலாம். இதை க்ளோஸ் பண்ணிடணும். நீங்கள் அப்படி நம்ம நார்மலாக ஸ்டஃப்டு சப்பாத்தி பண்ணுற மாதிரி தான். இது வந்து இப்போ நான் வந்து ரோட்டி மேக்கரில் பண்ண போகிறேன். ரோட்டி மேக்கர் இல்லாதவங்க நார்மலாக நம்ம சப்பாத்தி எப்படி தரட்டுறோமோ அது மாதிரி கொஞ்சம் லேசாக தட்டி நீங்கள் வந்து அதே மாதிரி சுட்டு எடுத்துடலாம். இது வந்து காக்ராங்கிறதால கொஞ்சம் நல்லா கிறிஸ்பியாக வர வரைக்கும் நீங்கள் சுடணும். கொஞ்சம் நேரம் மூடி வச்சு அது அதுவே குக் ஆகிடும். இது வந்து உங்களுக்கு வந்து இப்போ ட்ராவல் பண்ணுறதுக்கெலாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா நான் வந்து ட்ரையாக இன்க்ரீடியன்ட்ஸ் போட்டிருக்கேன், அதனால் வாட்டர் வர்றதுக்கு சான்ஸ் இல்லை, கொஞ்சம் கிறிஸ்பியாகவும் இருக்கும். சைட் டிஷ்ஷஸ்லாம் எதுவுமே தேவையில்லை, நீங்கள் வந்து ப்ளெயினாக இதை அப்படியே சாப்பிடலாம். இதோட ஒரு ஜூஸ் அந்த மாதிரி எடுத்துகிட்டு நீங்கள் போகலாம். ட்ராவல் பண்ணும்போது ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ் அந்த மாதிரி இல்லைனா ப்ரிசர்வ் பண்ணி வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எப்போவுமே வந்து சப்பாத்தின்னா நமக்கு ஒரு சைட் டிஷ் வேணும். இதே ரெசிபி நீங்கள் சப்பாத்தி மாதிரி கூட பண்ணிக்கலாம், சாஃப்ட் சப்பாத்தி மாதிரி கூட தின்னாக போட்டு நீங்கள் அதை வந்து அப்படியே அப்போவே யூஸ் பண்ணுறது கூட பண்ணிக்கலாம். காக்ராஸ் வந்து எப்போவுமே வந்து சூப் கூட நல்லா செட் ஆகும், ஒரு ட்ரை காக்ரா. அதனால தான் நான் இதை வந்து நல்லா கிறிஸ்பியாக பண்ணுறேன். இதோட வந்து ஒரு சூப் வச்சு சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும். நீங்கள் தபால பண்ணும்போது அடிக்கடி இது மாதிரி திருப்பி போட்டு கிறிஸ்பியாக பண்ணணும். ரெடி ஆயிடுச்சு ஸ்டஃப்டு காக்கா, ரெடி ஆயிடுச்சு. இது பாருங்கள் நல்லா வந்து ஒரு பிஸ்கட் மாதிரி இருக்குது. அதனால் இது வந்து இந்த காக்கரெல்லாம் வந்து சூப் கூட ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி சப்பாத்தி சாப்பிட்றதுக்கு அடம் பிடிக்கிற குழந்தைங்களுக்கு இது மாதிரி வந்து உள்ளே ஒரு ஸ்டஃபிங் வச்சு மசாலா மாதிரி ஒரு பிஸ்கட் மாதிரி கொடுத்தீங்கன்னா ஈவினிங் ஸ்நாக்ஸ் கூட அவங்க லைக் பண்ணி சாப்பிடுவாங்க.
சுவையான ஆரோக்கியமான ஸ்டஃப்டு காக்ரா ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு எழுதி அனுப்புங்க. மீண்டும் அடுத்த வாரம் இன்னொரு ஆரோக்கியமான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். சக்தி மசாலா சுவையோ சுவை நிகழ்ச்சியில் இன்னைக்கு இடம்பெற்ற அத்தனை பகுதிகளும் ரொம்பவே சுவையாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறோம். இதை பார்த்து ரசிச்சா போதாது, சமைச்சு பாருங்கள், சுவைச்சும் பாருங்கள். அண்ட் அது எப்படி இருந்ததுங்கிறத எங்களுக்கும் எழுதி அனுப்புங்க. மீண்டும் அடுத்த வாரம் சக்தி மசாலா சுவையோ சுவை நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.